ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் மரபு சொற்கள். கொடித்த இடங்களை சரியான இலை மரபு சொல்லால் நிரப்புக. முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, மா அதனுடைய இலை என்னன்னு சொல்வோம், மா இலை. பனை ஓலை, வாழை இலை. பொருத்தமான வினை மரபு சொல்லால் தொடரை நிறைவு செய்க. உதாரணத்திற்கு பாருங்க, மல்லிகை மலர்ந்தது கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எழுதுவோம், வேடன் அம்பு எய்தார், நெசவாளி ஆடை நெய்தார், கண்ணன் முறுக்கு தின்றான். விலங்குகளோடு அவற்றின் இளமை பெயர்களை பொருத்தி எழுதுக. குரங்கு குட்டி, மான் கன்று, கீரி பிள்ளை, புலி பறல். அவற்றை சரியாக நாம் இங்கு எழுதுவோம். குரங்கு குட்டி, மான் கன்று, கீரி பிள்ளை, புலி பறல். அடுத்ததாக நாய் குறைக்கும் மரபு வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது எந்த மரபு வகையில் வரும்? சரிதான், ஒலி மரபு. அதாவது குறைக்கும், நாய் குறைக்கும்ங்கிறது அதனுடைய சத்தத்தை தானே குறிக்கிறது, அதனால் ஒலி மரபு. அடுத்து பாருங்க, இருப்பிட மரபு சொற்களை இணைத்து எழுதுக. எலி வளை, எலி வளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம சேர்த்து எழுதுவோம், கோழி பண்ணை. அடுத்து என்ன இருக்கு, கரையான் புற்று, மாட்டு தொழுவம். அடுத்து ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. நான் லைப்ரரிக்கு சென்று புக் படித்தேன். அப்போ அது முழுமையாக நம்ம தமிழ் சொற்களை போட்டு எழுதுவோம். நான் நூலகத்திற்கு சென்று புத்தகம் படித்தேன். அடுத்ததாக விடுபட்ட இடங்களை நிரப்புக. விடுப்பு விண்ணப்பம், அங்கே விட்டதை நம்ம எழுதி நிரப்புவோம். அனுப்புனர், இப்போ முதல்ல என்ன எழுதணும், இங்கே உங்களுடைய பெயரை எழுத வேண்டும். உதாரணத்திற்கு நான் வந்து இங்கே லக்ஷிதா அப்படின்னு எழுதுகிறேன், நீங்கள் அங்கே உங்களுடைய பெயர் எழுதுங்க. அடுத்த ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொடுத்துட்டாங்க, கீழே எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு உங்கள் ஊர் பெயரை எழுதுங்க. உங்கள் பள்ளிக்கூடம் அமைந்துள்ள இடத்தின் பெயரை அங்கே எழுதுங்கள். அப்போ நான் இங்கே உதாரணத்துக்கு என்ன எழுதுகிறேன், தாராபுரம் அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்ததாக பெறுநர், யாருக்கு நம்ம எழுதுகிறோம், வகுப்பு ஆசிரியருக்கு. இப்போ வகுப்பு ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தாராபுரம், நீங்கள் உங்கள் ஊர் பெயரை எழுதுங்க, உங்கள் பள்ளி அமைந்துள்ள ஊரின் பெயர். அடுத்ததாக மதிப்பிற்குரிய ஐயா, எனக்கு அங்கே டேஷ் கொடுத்து சரியில்லாத காரணத்தால் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன போடணும், உடல்நிலை. எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இரண்டு நாட்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் எந்த தேதி நீங்கள் எழுதுறையும் எழுதுறீங்களோ அந்த இரண்டு தேதியை போட்டுக்கோங்க. நான் உதாரணத்திற்கு 15/4/2021 முதல் 16/4/2021 வரை இரண்டு நாள் விடுப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாள் அப்படின்னா அப்போ நம்ம எந்த நாள் எழுதுகிறோமோ அதுதான். இப்போ 15/4/2021. அடுத்தது பார்த்திங்கன்னா தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன வந்திருக்கணும்னா இடம் அப்படின்னு வரணும், எந்த ஊரும் அது. இப்போ நான் உதாரணத்திற்கு தாராபுரம் அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே வந்து தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள அப்படின்ட்டு உங்களுடைய பெயரை அங்கு எழுத வேண்டும். நான் அங்கே வந்து மேலே லக்ஷிதான்னு போட்டதுனால இங்கேயும் லக்ஷிதா அப்படின்னு எழுதுகிறேன்.